ஹலோ வீவோஸ், நான் உங்க ஹெரணி. உண்மையான கடவுள் யாருன்னு மனுஷங்களுக்கு தெரியாது, ஆனா ஏலியன்ஸ்களுக்கு தெரியும். நம்மளை விட டெக்னாலஜி பேஸ்ட் 1000 மடங்கு அதிபுத்திசாலிகள் ஏலியன்ஸ். பூமிக்கு வெளியே நாம விண்கலங்களை செலுத்தி எப்படி ஆய்வு செஞ்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரி பூமிய ஏலியன்ஸ் ஆய்வு பண்ணுதுன்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஏலியன்ஸ் நம்ம பூமிய கண்காணிச்சுட்டு இருக்கு அப்படின்னு பல ரிப்போர்ட்ஸ் வெளியானாலும் இது இருக்கா இல்லையா அப்படிங்கிற பலவித கேள்விகள் நம்ம கிட்ட இருந்துதான் வருது. உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருக்குன்னு சில பேரும் அதற்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் எதுவும் இல்ல, சோ ஏலியன்ஸ் இல்ல அப்படின்னு சில பேரும் வாதம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நமக்கும் ஏலியன்ஸ்க்கும் உள்ள தொடர்பு வந்துட்டு கிட்டத்தட்ட 50,000 வருடங்களையும் தாண்டி இருந்து வர்றதா அமெரிக்க ராணுவ கல்லூரியில இருக்கிற அதிகாரிகளோட பாட புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. கடந்த காலங்கள்ல வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்து பிரமிடு போன்ற பல சாகச கட்டட அமைப்புகளை அவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அமெரிக்கால நடந்த சம்பவங்கள் நிறைய இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு டிஜிபி வந்து பாத்திருக்காரு அப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டு வருது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அமெரிக்கால நிறைய ஏலியன்ஸ் நடமாடுறதா பல தகவல்கள் வந்தது. ஆனா நம்ம சென்னையில முட்டுக்காடு கடற்கரையில பறக்கும் தட்டை பார்த்ததா முன்னாள் சிபிஐடி டிஜிபி பிரதீப் பிலிப் சொல்லிருக்காரு. அது அவரு போட்டோவும் எடுத்து இப்ப அதை வெளியிட்டு இருக்காரு. இத பத்தி அவர் சொல்லும் போது ஏற்கனவே எடுத்த போட்டோஸ்ல எந்த டீடைல்ஸுமே தெரியல. ஆனா அதை லான்ச் பண்ணி ஜூம் பண்ணி பார்க்கும் போதுதான் அதுல வந்துட்டு 4 பறக்கும் தட்டுகள் ஒன்னா தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 25 வினாடிகள் 4 ஆப்ஜெக்டுகள் ஒன்னா பறக்கிறது மாதிரி தெரிஞ்சிருக்கு. இத வந்துட்டு வானத்துல இருந்து வர்ற எரிக்கல்லா இருக்கலாமே அப்படின்னு கேட்டா எரிக்கல்ல வந்துட்டு வானத்துல நிக்காது. மணிக்கு 20,000 to 30,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ஆனா இது வந்துட்டு வானத்துல அப்படியே நின்னுருக்கு 15 to 20 seconds. நின்னது மட்டும் இல்லாம அப்படியே லைட்டா மாறி இருக்கு, அதுக்கப்புறம் பிரைட்டாவும் தெரிஞ்சிருக்கு. இப்படி மாறி மாறி தெரிஞ்ச லைட்டை வச்சு அது ஒரு ட்ரோனா கூட இருக்கலாம்னு நினைச்சா கூட கடல் மட்ட தூரத்தை வச்சு பார்க்கும் போது இது ட்ரோனும் கிடையாது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட லொகேஷன். இந்த லொகேஷனோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டுக்காடு. இந்த முட்டுக்காடுல இருந்து 30 kilometers தொலைவுல தான் கல்பாக்கம் அனல் மின் நிலையம் இருக்கு. அடுத்ததா கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனல் மின் நிலையமோ ஸ்ரீஹரிகோட்டாவோ வேற்று கிரகவாசிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பூமியில எங்கெல்லாம் அணு ஆயுதங்கள் இருக்கோ அந்த இடம் எல்லாத்தையுமே 1945 இருந்தே ஏலியன்ஸ் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஏலியன்ஸ் பூமியை விசிட் பண்றதுக்காக பறக்கும் தட்டுகள் மாதிரியான ஃபுட்பால் சைஸ்ல இருக்கக்கூடிய UFOஸ்னு சொல்லுவோம், அன்னோன் ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது மனிதர்களால உருவாக்கப்படாதது ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு வானத்துல இருக்குது. அது ஒரு பறவை கிடையாது, பறவையையும் தாண்டி அது பறந்துட்டும் இருக்கும். இதுதான் வந்துட்டு பேசிக்கான விஷயம்னு சொல்லலாம். நாம பூமியிலிருந்து பாக்குறதா இருக்கட்டும், பைலட்ஸ் வானத்துல இருந்து பாக்குறதா இருக்கட்டும், வான்வெளி பரப்புல பாக்குறதா இருக்கட்டும், சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிளாசிஃபைடா என்னன்னே தெரியாம குழப்பமா இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இன்னமும் இருக்கதா செய்யுது. இத கவர்மெண்ட் வந்துட்டு இல்ல வெளியில சொல்ல முடியாதுன்னு சொல்ற பிரைவேட்டான சில விஷயங்களும் இருக்கதா செய்யுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ஏலியன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் அதர் டைமென்ஷன்ல இருந்து வருது, இதெல்லாம் நான் ஹியூமன்ஸ்னு சொல்லப்படுது. நார்மலா ஒருத்தங்க இப்படி ஒரு அமைப்பை வான்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ப அவசியம் இல்லை. ஆனா பிரபலமானவங்க, பிரபலமான ஆய்வாளர்கள் பொய் சொல்லி பொய் விளம்பரம் தேடணும்னு அவசியம் இல்லை. இப்படிப்பட்டவங்க சொல்லும் போது தனி மதிப்பு இருக்கதா செய்யுது. அப்படிதான் அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் கிருச் அவர்கள் அமெரிக்கா பார்லிமெண்ட்ல மிகப்பெரிய வாக்குமூலத்தை கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 40 UFOs வந்துட்டு US கவர்மெண்ட் கிட்ட சீக்ரெட்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, இறந்து போன UFOஸோட பைலட்ஸ் ரெக்கைகளும் இருக்கிறத மக்கள் கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த ஏலியன்ஸ பத்தி சீக்ரெட்டா பல ஆராய்ச்சிகள் அமெரிக்கா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ரஷ்யா சீனா கூட அமெரிக்காவை எதிர்க்க முடியாத அளவுக்கு பொருளாதாரம் பணம் படை வலிமை நிறைந்த நாடு அமெரிக்கா. அமெரிக்கா ஏன் இதை மறைக்கிறாங்க அப்படின்னா தன்னோட நாடுதான் உலகத்துல நம்பர் ஒன்னா இருக்கணும், தன்னோட நாடுதான் உலகத்தை கட்டி ஆளணும், தன்னை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது. அதுக்காக தன்னை விட சக்தி வாய்ந்த ஏலியன்ஸோட ஹெல்ப் என்னைக்கா இருந்தாலும் தனக்கு தேவைப்படும்னு அமெரிக்கா நம்புது. இதுக்காக தான் இந்த மாதிரியான இறந்த நான் ஹியூமன் சடலங்களை வச்சு மக்களுக்கு தெரியாம சீக்ரெட்டா அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க.
இந்த சீக்ரெட்டை மறைக்கிறதுக்காக இந்த ஏலியன்ஸோட பர்டிகுலர் டீடைல்ஸ் தெரிஞ்ச நிறைய மக்களை கடந்த 60-70 ஆண்டுகள்ல அமெரிக்கா கவர்மெண்ட் வந்துட்டு அழிச்சு இருக்காங்க. இந்த மாதிரியான பல அதிர்ச்சி தகவல்களை டேவிட் கிருச் அவர்கள் அமெரிக்கா பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ பப்ளிக்கு தெரியாம ரொம்பவே சீக்ரெட்டா இதை செஞ்சிட்டு இருக்காங்க. இதனாலதான் யூஎஸ் கவர்மெண்ட்டும் சரி நாசாவும் சரி இது இல்லவே இல்லைன்னு சொல்லி என்னோட கருத்தை மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இனி மக்கள் இது மாதிரி சாக கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த வாக்குமூலத்தை நான் யூஎஸ் பார்லிமெண்ட்ல முன்வைக்கேன்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி பல ஆய்வாளர்கள் கொடுத்திருக்க எச்சரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏலியன்ஸ பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணாதீங்க, அது என்னைக்கா இருந்தாலும் பஞ்சாயத்து தான். ஏலியன்ஸ் வந்துட்டு மனித குலத்தை அடிமைப்படுத்திடும், தயவு செய்து இனி இத பத்தி ரொம்ப ரிசர்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா வந்துட்டு ஏலியன்ஸ் கூட தொடர்புல இருக்காங்க, அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ண போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஏலியன்ஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.